உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஒருவேளை ஓம்பு இருக்கிற சொத்து அவ பேருக்கு மாத்திரமே பதறியா? நானா கேட்டேன். என்னது போங்கண? ஏய், தெளிவா சொல்ற, என்ன நினைக்கிறேன்னு தெளிவா சொல்லு. மாமா, அவரா எம்டி ஆக்குன்னு உங்ககிட்ட வந்து கேட்டாரு. நீங்க முதல்ல ஜனனி எம்டி ஆக்கினீங்க, அவ உங்க ஆட்டத்துக்கு ஒத்து வரலன்னதும் கலட்டி விட்டுட்டு இவர் எம்டி ஆக்கினீங்க. அவருக்கு இந்த தொழில் தெரியுமா தெரியாதான்னு கூட கேட்கல, எடுத்து நடத்துறியான்னு கேட்கல. படக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டு கையெழுத்து போட சொன்னீங்க, அவரு கண்ணை முடிக்கிட்டு கையெழுத்து போட்டாரு, எம்டி ஆக்கிட்டீங்க. படிக்காத தற்குறியா இருந்தாலும் நீங்க நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவாரு. அவரை போய் ஏமாத்துற மாதிரி பண்றீங்களே. இல்ல அப்படின்னு அவர் சொல்ல வராரு மாமா, அதானங்க? ஏன் இதெல்லாம் அவன் சொல்ல மாட்டானா? மூச்சு விடாம நீ சொல்லிட்டு இருக்க. வராது மாமா, அவருக்கு இதெல்லாம் பேச வராது, அடிதடி தான் வரும். புத்தகத்தை புரட்டி இருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். கேளு, ஆளுகளை புரட்டி எடுக்கிறவருக்கு மண்டையில என்ன இருக்கும்? ஏய் போதுமா, நிப்பாட்டுமா, நான் மண்டை சூடாகி உட்காந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் பேசாம இருமா. வழக்கம் போலதான மாமா நிக்கிறேன், பேசாம நிக்கிறேன். ஏ கதிரே, நீ என்ன நினைக்கிறப்பா, தெளிவா சொல்லுப்பா. இந்த பத்மநாபன் அவர் தானே, அவர் வந்து கையெழுத்து போடுன்னு வாரு, மத்ததெல்லாம் அண்ணங்கிட்ட பேசிக்கிறேன்னு வாரு, இவரு கையெழுத்து போட்டு போயிருவாரு. மத்தபடி என்ன ஏதுன்னு இவர் விளக்கம் கேட்டா கூட உங்க அண்ணங்கிட்ட பேசிக்கிறேன்னு சாணியில புரட்டி எடுத்தா மாதிரி பதில் சொல்வாரு, அதையும் கேட்டுட்டு போயிருவாரு. மத்தபடி என்ன பேச முடியும், என்ன செஞ்சிட முடியும்? இதெல்லாம் நான் சொல்லல மாமா, அவர் சொல்ல நினைக்கிறது, அவர் சார்பா நான் சொல்லிக்கிருக்கேன். இம்புட்டு நாளா மருமக பேர்லாம் கம்பெனி இருக்குன்னு சொல்லி கையெழுத்து வாங்குவீங்க, நாங்களும் அமைதியா போட்டு கொடுத்துருவோம், ஏன்னா நாங்களா தம்மி பீசு. ஆனா தம்பிங்களாம் அப்படி நினைக்கல, அவங்கதான் உங்களுக்கு லெப்ட் ரைட்டு சென்டர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேர்லலாம் இருந்த கம்பெனிக்கு முடிவு நீங்க தான் எடுத்தீங்க. இப்போ உள்ளதும் போச்சுதான் நிக்கிறப்ப நாங்களும் மருமகளை மாதிரி டம்மி பீஸ் ஆயிட்டோமோன்னு மனசுல ஒரு கேள்வி வந்துருச்சு அவருக்கு. ஆனா நம்பி ஏமாந்துட்டோமோன்னு யோசிக்கிறாரு மாமா. ஏய் கதிரே, இங்க பாடுறா, அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுறா. வெளியில தலை காட்ட முடியாம போயிருமேன்னு நினைக்கிறாரு மாமா. நினைக்கிறேன் போற, எங்க போற நீ? இப்ப என்ன ஒரு குடிமொழியுமா? நம்மகிட்ட வேற சொத்து இல்லையா? அதுக்கு நிகரா உனக்கு என்னென்ன தெரியுமா? ஐயோ சாமி, போதும் போதும், நீங்க செஞ்ச வரைக்கும் எல்லாமே போதும். என்ன அப்ப எனக்கு செய்யறதுதான் உனக்கு பிடிக்கலையா? கொன்னு போட்டுருவேன், பேசாம போயிடு. என்ன அதான் முடிவு எடுத்துட்டீங்களா? என்ன விட்டுருங்க.